ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ரின் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் ஒரு ஆர்கனைசர் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்லாம் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மூணு கண்டெய்னர் மூணு பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு பெருசு சின்னது சின்னதுமாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டெப் ஆர்கனைசர் தான் பண்ண போகிறேன். இது வந்து மல்டி ஸ்டோர் ஆர்கனைசர் தான், நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹாலில் வந்துட்டு ஈபி கார்டெல்லாம் வைப்போம் இல்லையா, அது பில்லு ஃபோனு இந்த மாதிரி வேணாலும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். கலரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரெஷ் வச்சு நான் கலர் பண்ணல, ஏன்னா வந்துட்டு ப்ரெஷ்ஷோட வந்து அந்த தடம்லாம் தெரியும், அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷர்ட்லாம் வந்துட்டு அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அட்டையில் வர ஷர்ட்டில் அந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் வந்து நான் வந்து கலர் கொடுத்துட்ருக்கேன். ஃபினிஷிங் நல்லாவே இருந்துச்சு, தடமே தெரியலை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்துட்டு ஸ்மைலி வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதாவது சின்ன பாக்ஸ் இருக்கிறது வந்துட்டு குட்டியாக வந்து குழந்தைங்க மாதிரி ஸ்மைலி வரைஞ்சிக்கிறேன். அதை விட கொஞ்சம் பெருசில் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்மைலி வரைஞ்சிக்கிறேன். அதை விட பெருசில் பார்த்திங்கன்னா, அப்பா இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஃபேமிலி இமோஜி மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், இது வந்துட்டு அம்மாவோட ஃபேஸ் இருக்கிற மாதிரிக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, சென்டரில் வரைஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த மூணு கண்டெய்னருமே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒட்டிட்டு போகிறோம். அதனால் வந்துட்டு இது வந்து சின்னது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம், சென்டர்லேயே வரைஞ்சிக்கலாம், கொஞ்சம் மேலேயே வரைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த நடுவில் இருக்கிற கண்டெய்னரும் பெரிய கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா, மேலே மட்டும்தான் வரையணும். ஏன்னா அது ஒட்டிடுவோம் இல்லையா, ஒட்டும் போது அந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதனால் வந்து அதை மட்டும் பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. மேலே மேக்ஸிமம் மேலே வந்து இருக்கிற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன், பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா, பெர்மனெண்ட் மார்க்கர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் கொடுத்தா கூட நல்லா ப்ரைட்டாக தான் இருக்கும், நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து அதனால் அது இருந்ததுனால அதை வச்சு நான் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு நீங்கள் வந்து பென் ஸ்டாண்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம், அவங்க வந்து ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க. இதை பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். நம்ம எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன்லேயும் வச்சுக்கலாம், சேம் டைம் பார்த்திங்கனா ஹால்லேயும் வந்து வச்சுக்கலாம், பசங்களோட ஸ்டடி டேபிள்லேயுமே வச்சுக்கலாம், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டப்பாக்குள்ளே பார்த்திங்கன்னா, நான் வந்து கலர் பண்ணலை, அது இந்த ரின் டப்பாவோட கலர்லேயே அப்படியே இருக்குது. சரி, மூணுமே ஒன்று போல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் வேணால் கலர் வேணால் பண்ணிக்கோங்க, நான் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா, வரைஞ்சி முடித்தாச்சு, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, மூணுத்தையுமே வந்துட்டு ஃபேவிக் பாண்டு போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஏன் வந்து நான் வந்து மேலே வரைஞ்சிக்க சொன்னேன்னா, இந்த மாதிரி தான் இது பார்த்தோன்னா, கீழே வச்சு பார்க்கும்போது நம்மளோட வியூ வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று போல் வந்து ஒரே டைரெக்ஷனில் தெரியும், மூணு பேரோட ஃபேஸுமே வந்து ஒரே மாதிரி தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, டாப் போர்ஷன் கட் பண்ணதில் டாப் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை தான் எடுத்துருக்கேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா, புத்தாவோட ஸ்டாச்சு வந்து வரைஞ்சிட்ருக்கேன். சரி, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, இதுவுமே வந்து பசங்களுக்கு வந்து பென் ஹோல்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, லைட்டு கீழே வச்சுட்டு எரியற மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து பசங்க ஸ்டடி டேபிளில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நல்லாவே வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருக்கும். அவங்க பார்த்துட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஸ்பாஞ்ச் அந்த ஷர்ட்டோட ஸ்பாஞ்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். புத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் கண்ணெல்லாம் போடலை நான், சும்மா பிளெயினாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் வந்து ஸ்கின்னுக்கெலாம் கொடுத்துட்டு, ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு விட்டுட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மலாக நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு கலர் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு கலர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பெயிண்ட் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் பாஞ்சு எடுத்து வந்துட்டு கலர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பெயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அது முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மூடி இருக்கும் இல்லையா, மூடி வச்சு தான் நம்ம வந்து இன்னொரு இது பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மூடியில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கார்போர்டில் ரவுண்டு கார்போர்டு வந்து எடுத்துருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த கார் போட்டிருக்குல்ல அது வந்து கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூடியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே அடிச்சுக்கிறேன். மூணு மூடிக்குமே வந்துட்டு ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க நீங்கள். இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு மூடியில் வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வந்து டெக்கரேட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அந்த கார்போர்ட் பண்ண இல்லையா அதிலே வந்துட்டு ஸ்டோன் மாதிரி ஒட்டி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு பீகாக் இருக்கிற மாதிரிக்கு வந்துட்டு பீகாக் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து கலரிங் பண்ணியிருக்கேன். பீகாக் கலர் இருக்கும் இல்லையா அது மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த குங்குமம் திருநீர் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா கடையில எல்லாம் இப்போ விற்கல அந்த மாதிரி தான் சும்மா ட்ரை பண்ணலாமே மூடி வந்து பார்க்குறதுக்கு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. சரி ஓகே அந்த மாதிரி பண்ணலாமேனு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ அந்த மூடியிலையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் நான் இங்கே இதில் அட்டையில் கொடுத்துருக்கேன் இல்லையா கார்போர்டில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் தான் அங்கேயுமே வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் டாட் டாட்டாக அங்கங்கே வச்சுருக்கேன். நம்மளோட இஷ்டம் தான், நம்மளுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா வந்து அதே மாதிரி வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பீகாக்குமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீகாக் வந்து வரைஞ்சி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன மூடி இருக்கும் இல்லையா அதையும் வந்து எடுத்து நான் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் அதில் வந்து கோல்டு கலர் டாட் டாட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருங்க. பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பீகாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட ஸ்டிக்கர் இல்லை அதனால் சரி ஓகே வரைஞ்சிடலாமேனு சொல்லிட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் இது போட்டு ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா கம் போட்டு ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா எல்லாமே காஞ்சிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புத்தா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இடுக்கி இருக்கும் இல்லையா இடுக்கி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பென் ஹோல்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லேம்ப் வச்சா பார்த்திங்கன்னா லைட் வந்து வெளில வந்து தெரியும். அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனகுங்குமம் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்கள் கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக்கை இவ்வளோ அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் கிராஃப்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ பாய்.